ஹாய் சகோஸ், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் இருக்கிற பள்ளிமடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு பழங்கால கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோவில் அப்படிங்கிறத இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் தொல்லியல் துறை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பழங்காலத்தில் இருந்து வாழ்ந்த ஒரு மன்னரோட சமாதி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது பள்ளிமடம், பள்ளிப்படை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பள்ளிப்படை அப்படின்னா என்ன? அது சமாதியை குறிக்கும். இது எல்லாமே கொஞ்சம் விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே கோவிலேருந்து உள்ளே வந்தோடனே முன்னாடியே ஒரு பெரிய பலிபீடம் ஒன்று வச்சுருக்காங்க. பலிபீடம் அப்படின்னா என்னென்னு ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், வெகு சில பேர்த்துக்கு இதை பற்றி தெரியலை. பலிபீடம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பலி கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடு, கோழி அந்த மாதிரி உயிரினங்களை பலி கொடுக்குறதுக்காக வச்சுருக்க பீடம் தான் இது பலிபீடம். இந்த இடத்துல வச்சு பலி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அது இல்லை. பலிபீடம் அப்படின்னா நம்ம கோவில், அது ஏன் அந்த பலிபீடத்தை இந்த முன்னாடி வச்சுருக்காங்க அப்படின்னா, கோவிலுக்குள்ளே வரும்போதே நமக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துலையே பலி கொடுத்துட்டு நம்ம சன்னதிகளை போய் அந்த இறைவனை பார்க்கணும். இது கோவில் கருவறைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட இயல்பு வாழ்க்கைகளிலுமே நம்ம தீய எண்ணங்களை எல்லாத்தையுமே பலி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாமியை அடையலாம், சாமியை காண முடியலாம், அதாவது இறைவனை காண முடியலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி பலிபீடங்களை வச்சுருக்காங்க. இந்த பலிபீடங்கள்கிட்ட வரும்போதே நம்மளோட தீய எண்ணங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல பலி கொடுத்துட்டு சன்னிதானத்தில் இருக்கிற இறைவனை பார்க்க போகணும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடிமரம் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த காலத்திலே பெரிய மிகப்பெரிய ஒரு கொடிமரம் கட்டி இருந்திருக்காங்க. அது இடிஞ்சிருச்சா இல்லை இடிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு துளசி மடம் வச்சுருந்துருக்காங்க. ஏறி போகிறதுக்கு படி இருக்குது. அந்த படியிலையே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுகள் சொல்லுதா இல்லை இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்களான்னு தெரில, நம்ம மதுரையில் இருக்க சமணர் மலையிலிருந்து இந்த கோவில் கட்ட கற்கள்லாம் எடுத்துகிட்டு வந்ததா இந்த கல்வெட்டுகள் கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு சரியாக தெரியல. இந்த கல்வெட்டுகள் கீழே ஒரு 6 அடிக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்களால் மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கற்கள்லாம் மேலே ஏம்பி நின்றதா சொல்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது. இது சாதாரண சிவலிங்கம் இல்லை. இங்கே நம்ம பாண்டிய மன்னரான சுந்தர பாண்டியன் அவரோட நினைவிடம், அதாவது பள்ளிப்படை. இந்த சமாதிக்கு கீழே நம்ம சுந்தரபாண்டிய மன்னர் விதைக்கப்பட்டிருக்கார். இது வந்து சுந்தரபாண்டிய மன்னர் அவர்களுக்காக அவரோட தம்பி வீரபாண்டிய மன்னன் கட்டப்பட்ட ஒரு பள்ளிப்படை. பள்ளிப்படை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், வெகு சில பேர்த்துக்கு பள்ளிப்படை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. பள்ளிப்படை அப்படின்னா அந்த காலத்தில் வீரத்தோடு போர் செஞ்ச மன்னர்களுக்கு கட்டப்படும் நினைவிடம்தான் பள்ளிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு பக்கத்திலே சுவர்ணவல்லி அம்மன் சன்னதி அப்படின்னு ஒன்று இருக்கதா சொல்கிறாங்க.
வாங்க அங்கே போய் பார்க்கலாம்.